ஹாய் மீவாஸ், இன்னைக்கு ஜூலை 15 தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெச்சி மட்டும் மொட்டை மாடியில் நிற்கிறாரு. அப்போ அபி வந்து ட்ரெஸ் எல்லாம் காயப்படுறதுக்காக அங்கே வர்றாங்க. அப்போ உடனே வெச்சிக்கிட்ட வந்து என்ன பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா அப்படின்னோடனே வெச்சி வந்து என்ன சொல்கிறாருனா, முன்னாலாம் நீ எனக்கு சண்டை கறியாதுன்னே தெரிஞ்சேன், இப்போ என் பொண்டாட்டி ஆகிட்டியா, அதான் எங்கே பார்த்தாலும் ஓன் நினப்பாவே இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு சின்ன பசங்க வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த பசங்க கூட கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பசங்க நின்று சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அவங்க வந்து அபியும் வச்சியும் வந்து கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் அம்மாஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் நான் செய்வேன், கோயில் போயிட்டு வந்த பிறகு தான் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் பண்ண முடியும், போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ராதா வந்து பூங்கவனத்துக்கிட்ட போய் சண்டை போட போகிறாங்க. உங்கள் பொண்ணுங்க இந்த மாதிரி நிலமனா நீ பார்த்துட்டு தான் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. அப்போனே பூங்கவனம் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பொறுமையாக பேசுமா, அவனுக்கு வந்து அபியை பிடிச்சனால தானே அவன் இந்த மாதிரி முடிவெடுத்தானோடனே, அப்போ எதுக்கு என் கூட மன வரை வரைக்கும் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பூங்கவனை எவ்வளோ பேசுகிறாரு ஆனால் அவங்க ராதா கேட்குறதாவே இல்லை. அப்போ ராதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க, சாயந்தரம் வரைக்கும் வராமையாக போயிடுவான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து புருஷனுக்காக மதுரையே இது சாரி ஒரு ஊரே எரிச்சால அது மாதிரி தான் என் கோவம், அவன் எப்போ வந்தாலும் நான் அவனை இது பண்ணாமல் விடவே மாட்டேன், அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், அவனோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாகாமல் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சவாலெலாம் விட்டாங்க. வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அபியும் வச்சும் கோயிலுக்கு வரும்போது அபி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க ராதாவை நினச்சி. அவள் லைஃப் தான் இப்போ வந்து நம்மளால் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நம்ம அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அவள் ஏற்றுக்க மாட்டான், வேறு வழியே இல்லை, நம்ம வந்து அவளுக்காக பேசி தான் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு புரிய வச்சு அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னே. அப்போ உடனே வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டு இதை பற்றி பேசலாம், இப்போ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு அன்னை சொன்னதுனால கொஞ்சம் பொறுமையாக இருவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அங்கே வந்து பூ கொடுக்குறாங்க, பூ கொடுத்து வச்சிக்கிட்ட வந்து அபிக்கு வச்சு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அப்போ உடனே அபி வச்சு விட்டானே அபி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேருமா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகும்போது அவர் வந்து தொட்டில் கொடுக்குறாரு, இதை அங்கே கட்டிட்டு கோயிலை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மாலை கொடுத்து மாலை மாற்றிக்க சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது அபி அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. அப்போனே வச்சு கேட்குறாரு என்ன ஆச்சுன்னொடனே, இல்லை நமக்கு இப்போவே குழந்தை வேணுமா, இப்போ இருக்கிற பிரச்சனையில் ஒரு 2-3 வருஷம் கழித்து போதாதா அப்படின்னோடனே, இப்போ வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை நம்ம புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போனால் கூட பக்கத்து வீட்டில் போய் சேர்ந்துக்கும், அவங்க வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா, அவங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறக்கூடிய ஒரு இது அப்படின்னோடனே, அப்புறமா அபி சரியாயிடுறாங்க. வந்து தொட்டிலாம் கட்டிட்டு மறுபடியும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியலையே, அன்னை ஃபோன் பண்ணால் தானே ஊருக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அப்புறமா அபி சமாதானப்படுத்துகிறாங்க, இப்போ அபி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்போ வச்சு சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.